வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 2, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 12 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று இந்த மண்டலத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிந்திருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்திருந்தாலும் பல இடங்களிலே வலுத்த மழை பொழிந்திருக்கும். இது தெற்கே வர வர மழை பொழிவு அதிகரித்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு பகுதியெல்லாம் கூடியது மழை. பிறகு இரவு மழை ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் இன்று இரவு, நாளை இரவு, மறுதினம் இரவு, அதாவது 12 இன்று இரவு, மாலை இரவு, மாலை இரவு, மதியமே சில இடங்களில், அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மதியமே மழை தொடங்கலாம் ஆங்காங்கே. மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கு கூட மதியம் மழை தொடங்கலாம். ஆனால் மாலை உறுதியாக தொடங்கினோம், இரவு கண்டிப்பாக பொழியும். இன்று 12ஆம் தேதி, நாளை 13, அடுத்த நாள் 14, 3 நாட்களுக்கும் இரவு மழை உறுதி. காலை வெயில் இருக்கும், மதியமும் வெயில் இருக்கும், திடீரென்று மழை உருவாகி ஆங்காங்கே வந்து மாலை தீவிரமடைந்து இரவு பரவலாக பெய்ய வாய்ப்பிருக்கிறது. வங்கக்கடலில், மியான்மர் கரையோரம், அந்தமானுக்கு வடப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி தென்சின கடல் நிகழ்வு வந்தவுடன் தீவிரமடைந்து இணைந்து அதாவது ஆந்திர கரையை வரக்கூடிய 15-16 தேதிகளில் கரையை கடக்க இருக்கிறது. சாதாரண ஒரு நிகழ்வாக, வலுவான ஒரு மழை தரும் நிகழ்வாக. இதனுடன் இணைவதற்காக அரபிக்கடல் காற்று சுழற்சி கேரள கரையை நெருங்கி வருகிறது. இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 15ஆம் தேதி கேரள கரையை நெருங்கி 16ஆம் தேதி கரையேறி செயலிழந்து 16ஆம் தேதி பிற்பகலில் இந்த மண்டலங்கள், இந்த மண்டலம் வழியாகவே, இந்த மண்டலத்தை ஒட்டிய பகுதி வழியாகவே, மண்டலம் 2 வழியாகவே வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு, நாளைக்கு, மறுதினம் இரவு மழை உண்டு, காலையில் வெயில் இருக்கும், மதியம் வாய்ப்பு இருக்கு மழை தொடங்க, மதியம் வரை பல இடங்களில் வெயில் இருக்கும், மாலை மழை வரும், கண்டிப்பாக இரவு மழை உண்டு. 15ஆம் தேதி இரவு கனமழை இருக்கிறது. 15ஆம் தேதி மாலை இரவு கனமழை. அக்டோபர் 15 மாலை இரவு கனமழை, அக்டோபர் 16 அதிகாலை, காலை, பகல், அவ்வப்பொழுது, இரவு என்று 24 மணி நேர மழை இருந்து கொண்டிருக்கும் அக்டோபர் 16. அக்டோபர் 17 பொறுத்த வரைக்கும் அதாவது காலை மழை, அதிகாலை மழை. அக்டோபர் 17, அக்டோபர் 18-19 இடைவெளி இருக்கும் தெரிகிறது, 2 நாள் இடைவெளி தெரிகிறது. அக்டோபர் 20-21 மீண்டும் மாலை இரவு மழை, காலை இடைவெளி. அக்டோபர் 21 தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். அக்டோபர் 22 தென்கிழக்கு காற்று மழை. அக்டோபர் 23 கிழக்கு காற்று மழை. அக்டோபர் 24 வடகிழக்கு காற்று மழை. அக்டோபர் 25 வடகிழக்கு பருவ மழை. அதிலிருந்து நிகழ்வுகள் இருக்கின்றன. முதல் நிகழ்வு தெற்காந்திராவிற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதல் மழையே. ஆகவே நம்பிக்கையுடன் இருப்போம், நல்ல மழை இருக்கிறது. வானிலை குறித்து இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், மழை நீரை சேகரிப்போம். நன்றி.